எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ட்ராமா தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ட்ராமா எத்தனை பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க டைரெக்டாக ட்ராமாக்குள்ளே போயிடலாம். இப்போ ஓப்பனிங்லே பார்த்தீங்கன்னா நம்ம கதையோட ஹீரோவை தான் காட்டுறாங்க. இவன் பேர் ஜியாங்சி. இவன் இப்போ பயங்கரமாக குக் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் அங்கே ஒரு குக்கிங் காம்படிஷன் நடந்துட்டு இருக்கு. நம்ம ஆள் ஹீரோ இருக்காரே, இவர் ஒன்றும் சாதாரண ஆள்லாம் கிடையாது, பரம்பரை பரம்பரையாக சமைச்சிட்டு இருக்க ஆள். அதுவும் இப்போ நடந்துட்டு இருக்க இந்த குக்கிங் காம்படிஷனில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு 5-star செஃப் அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே சமைக்கிறாங்க இல்லையா நம்ம ஹீரோ, அதோட ஆப்போனண்ட், அவங்க ரெண்டு பேருமே பெரிய ஆளுங்க தான். அவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே அந்த 5-star மாதிரி ஒரு பெரிய கத்தி இருக்கும். ஸோ அவங்கள பொறுத்த வரைக்குமே அந்த கத்தி தான் அவங்களோட சொத்தே. இப்போ இந்த காம்படிஷனில் ஜெயிக்கிறவங்க தோத்து போகிறவங்க கிட்ட இருந்து அந்த கத்தியை வாங்கிடணும். அது மட்டும் இல்லாமல் தோத்து போகிறவங்க அவங்களோட ஹோட்டலை இழுத்து மூடிட்டு அந்த இடத்த விட்டே ஓடிடணும். ஸோ இதுதான் காம்படிஷன். இப்போ அங்கே குக் பண்ணிட்டு இருக்க ரெண்டு பேருமே ரொம்ப பெரிய ஆளுங்க தான். பட் இந்த காம்படிஷனில் ஃபைனலாக ஜெயிக்கிறது ஜியாங்சி தான். இந்த விஷயம் இப்போ ஊர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிக்குது. அப்போ ஒரு ஹோட்டலில் உட்காந்துருக்கவங்க, இந்த ஜியாங்சி மட்டும் எப்படி எல்லாத்துலேயுமே ஜெயிக்கிறான், அது மட்டும் இல்லாமல் இந்த போட்டியில் இவன் ஜெயிச்சதால் இவனுக்கு 5-star செஃப்னு பட்டமுமே கொடுத்துட்டாங்களே, 5-star செஃப் ஆகணும்னா அதுக்கு எத்தனை கத்தியை நம்ம ஜெயிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு கேட்க, அங்கே இருக்க பையன் எத்தனை கத்தி அப்படின்னு ஒன்று ஒன்றா எண்ணும் போது அப்போ ஒரு குரல் வருது, மொத்தம் அதுக்கு 22 கத்தியை ஜெயிக்கணும்னு. பார்த்தா அங்கே நிற்கிறது தான் நம்ம ஹீரோயின். ஆக்சுவலி நம்ம ஹீரோயினும் ஒரு செஃப் தான், இருந்தாலும் நம்ம ஹீரோ அளவுக்கு கிடையாது. இவங்க ஒரு பெரிய செஃப் மாஸ்டர் கிட்ட தான் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட பேர் தான் ஷூ. இப்போ இவர் வந்து குக் பண்ணும் போது ஹீரோயின் ஸ்மெல் பண்ணுறாங்க, மாஸ்டர் நீங்கள் மறுபடியும் போய் கேஸ் பைப்பை சேஞ்ச் பண்ணிட்டு வந்தீங்களா, உங்கள் மேலே ஸ்மெல் வருதே. அவர் உடனே இல்லையேம்மா நான் அதெல்லாம் பண்ணலையேம்மான்னு இழுக்கிறாரு. அப்பயுமே அவங்க, ஏன் மாஸ்டர் இப்படி பண்ணுறீங்க, உங்கள் கை தான் சரியில்லையே, உங்களை யார் இந்த வேலைலாம் பண்ண சொன்னது அப்படின்னு சொல்ல, அவரும் விடுமா விடுமா பழகி போச்சு, இருந்தாலும் உன் மூக்கு ரொம்ப ஷார்ப்பு தான், எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிடுறியே அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே மாஸ்டர் அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ நாள் தான் நீங்கள் சமைக்கிறதே நான் வேடிக்கை பார்க்கறது, நான் வந்து 6 ஆகுது, இப்போயாவது எனக்கு சமைக்க சான்ஸ் கொடுங்களேன். இங்கே பாருமா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, நீ வந்து 6 ஆகுது, அதுக்குள்ளே உனக்கு சமைக்கலாம் சான்ஸ் கொடுக்க முடியாது. முதல்ல நீ நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு வர எல்லாருக்கிட்டேயுமே ஃபுட்ஸை எடுத்துகிட்டு போய் சர்வ் பண்ணு, அது அவங்க சாப்பிடும்போது அவங்க முகத்தில் எப்படியும் ஒரு சந்தோஷம் வருதுன்னு நீ நோட் பண்ணு அப்படின்னு நம்ம ஹீரோயினை ஜஸ்ட்டு சர்வர் மாதிரி வேலை வாங்குறாரே தவிர ஹீரோயினுக்கு குக் பண்ண எதுவும் சொல்லி கொடுக்க மாட்டுறாரு. பட் நம்ம ஹீரோயின் சும்மா இல்லையே, நான் எப்படியாவது சமையலை கற்றுப்பண்டா அப்படின்னு நைட்டு அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு கடையை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க எல்லாருக்குமே சாப்பாடு சமைச்சு கொடுத்துட்ருக்காங்க. பட் கரெக்டாக இந்த இடத்துக்கு தான் ஜியாங்சி இருக்கான் இல்லையா, அவன் வரான். அவன் வந்து ஹீரோயினை பார்த்து இந்த பொண்ணு தானா அப்படின்னு முழிக்கிறான். காரணம் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ இருக்காருல, அவர் நெக்ஸ்ட்டாக போட்டி போட போகிறது நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் கூட தான். ஸோ மாஸ்டர் கூட நம்ம ஹீரோயின் தானே அசிஸ்டண்ட்டாக இருக்காங்க. ஸோ இவளை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு தான் இப்போ ஹீரோ இந்த பிளேஸ்க்கு வந்திருக்காரு. இவர் இப்போ நேராக கிட்ட வந்து எனக்கு ஃபிஷ் நூடுல்ஸ் வேணும்னு கேட்குறாரு. அவங்க உடனே இல்லைங்க ஃபிஷ்லாம் தீந்து போயிடுச்சு, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவர் இல்லை எனக்கு ஃபிஷ் நூடுல்ஸ் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக ஒரு லுக் விட, இவளும் இவன் என்ன பைத்தியமா அப்படின்னு முழிக்கிறா. அந்த டைமில் பக்கத்தில் இருக்கவர் தான், இங்கே பாருமா என் கிட்டே ஃபிஷ் இருக்குது, இந்த இதை வாங்கி நீ குக் பண்ணு அப்படின்னு சொல்ல, அவளும் இருக்க வேலையெல்லாம் போட்டுட்டு வேக வேகமாக ஃபிஷ்ஷை வாங்கிட்டு போய் க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறா. பட் ரொம்ப ஹைஜீனாலாம் பண்ணல, ஒரு மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு என்னென்னமோ கொசகொசன் பண்ணிகிட்ருக்கா. ஃபிஷ்ஷை ஒழுங்காக கட் பண்ணக்கூட தெரியல, ஷேப்டாகவே கட் பண்ணாமல் ஏனோ தானோன்னு பண்ணிகிட்ருக்கா. இதை பார்க்குற ஹீரோவும் கரெக்டாக கத்தியை கொஞ்சம் சாய்ச்ச மாதிரி விட்டு அப்போ தான் அது கரெக்டாக ஷேப்டாக வரும் அப்படின்னு சொல்ல, இவளும் அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணுறா. தென் அதுக்கப்புறமா அவள் புதினாவை கட் பண்ணலான்னு போகும்போது அப்பயுமே ஹீரோ தான் சொல்லலான்னு போகிறாரு. இருந்தாலுமே அவர் நம்மளே சொல்லி கொடுத்தா அவள் என்ன தான் சமைப்பா அப்படின்னு சைலண்ட்டாக நகர்ந்து வந்து அவரோட மேனேஜருக்கு கால் பண்ணி, ஏம்மா உண்மையாகவே இந்த பொண்ணு தான் அந்த ஆளோட அசிஸ்டண்ட்டா, இப்படி சமைக்கிறா அப்படின்னு ஒரு மாதிரி தான் உட்காந்துருக்காரு. நம்ம ஹீரோயினும் இன்னொரு பக்கமாக ஃபிஷ் நூடுல்ஸ் வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. செஞ்சு முடித்தோடனே அந்த ஹீரோ கிட்டே கொடுக்கலான்னு எடுத்துகிட்டு வரும்போது, ஏ இங்கே பாருமா போலீஸ் போகிறாங்க ஓடிப்போ அப்படின்னு ஒரு சவுண்டு. பார்த்தா அங்கே ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் விற்கக்கூடாது போல் போலீஸ் வந்துட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்டே கொடுக்குற நேரமாக பார்த்து ஒய்யோயோ அப்படின்னு அந்த நூடுல்ஸை எடுத்துகிட்டு ஓடியே போயிடுறாங்க. பார்த்ததுக்கு நம்ம ஹீரோ சேர்லலாம் உட்காந்துருப்பார், அந்த சேரை மொத கொண்டு இழுத்துட்டு ஓடிடுறாங்க. ஹீரோவும் அட பாவிங்களா என்னடா இது, இந்த மாதிரி இருக்க ஒரு பொண்ணு கூடையா நம்ம போட்டி போடுவோம் அப்படின்னு யோசிச்சுட்டே அந்த போலீஸ்லாம் போனதுக்கப்புறம் ஹீரோயினை திட்டிகிட்டே வராரு. அதோடு அவர் யாருக்கோ கால் பண்ணி,
சரி என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை தேட சொன்னனே, நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு பேசிட்டே வரும்போது மறுபடியும் பின்னாடியே ஹீரோயின் ஓடி வராங்க. ஆக்சுவலி ஹீரோயின் பேர் சொல்ல மறந்துட்டேன், இவ பேர் லினாய். லினாய் வேகமாக ஓடி வந்து, சார் சார் சாரி சார், போலீஸ் வந்துட்டாங்க சார், அதனால தான் நான் குடுகுடுன்னு ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ உடனே நான் ஒன்றும் உங்ககிட்ட பேசலப்போ அப்படின்னு அப்படியே சோகமாக நடந்து போகிறாரு. அப்பயுமே இவ பின்னாடியே, சார் சார் என்கிட்ட இன்னுமே அந்த நூடுல்ஸ் இருக்குது, உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்க, அப்போ மட்டும் ஹீரோ நின்று சரி அதை கொடு அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவனோட தாட்டு ஃபுல்லாகவே இவ எந்த அளவுக்கு சமைக்கிறான்னு தெரிஞ்சுக்கணுன்றதுலே இருக்குது. ஸோ அதனால் ஹீரோ அங்கேயே நிற்க, ஹீரோயினும் அதை கொடுக்கலான்னு வரும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு போலீஸ் வந்துடுறாங்க. அப்பயுமே ஹீரோயின் அந்த சூப்பை அப்படியே கீழே போட்டுட்டு குடுகுடுன்னு ஓடி போக ஹீரோவுக்கு இன்னுமே கோபம்தான் வருது. இந்த மாதிரி ஒரு பொண்ணையும் அவ்வளோ பெரிய மாஸ்டர் அசிஸ்டண்ட்டாக வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே தான் வராரு. அண்ட் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே பார்த்தா காலங்காத்தாலேயே ஹீரோ அந்த காம்படிஷன் நடத்துகிற ஆளுங்களோட போய் நம்ம ஹீரோயின் கடை வாசல்லையே நிற்கிறாரு. ஆக்சுவலி அந்த மாஸ்டர் கடை வாசலில் ஸ்டார்டிங்கில் ஹீரோயினுக்கு எதுவும் புரியல, அதுக்கப்புறமா தான் மாஸ்டர் சொல்கிறாரு எனக்கும் ஜியாங்சிக்கும் காம்படிஷன் நடக்க போகுது, இதில் அவன் வின் பண்ணிட்டான் அப்படின்னா கண்டிப்பாக என்னோட இந்த பெரிய கத்தியை நான் அவன்கிட்டயே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சமைக்க ஆரம்பிக்க ஹீரோயினுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே ஜியாங்ஷின் நிற்கிற ஹீரோ இருக்காருல்ல, அவர் அவ்வளோ பெரிய செஃப்பு, இவர் கூட நம்ம மாஸ்டரால் ஜெயிக்க முடியுமா, ஏன்னா இவருக்கு வயசாகிடுச்சே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அதோடு அவங்க ஹீரோ பார்த்த உடனே டைரெக்டாக போய் கேட்குறாங்க, ஏய் நேற்று நீ தானே என்னோட அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட வந்த, அப்படின்னா நான் எந்த அளவுக்கு சமைக்கிறேன்னு செக் பண்ணுறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு கேட்க, அவனும் ஆமாம் அதை பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன், ஆனால் நீ என்ன இப்படி சமைக்கிற, கொஞ்சம் கூட சுத்தமாகவே இல்லை, இந்த மாதிரியா நீ சமைப்ப அப்படின்னு சொல்லி திட்ட தான் செய்கிறான். ஹீரோயினுக்கும் கோவம் கோவமாக வருது. அந்த டைமில் அங்கே இருக்கவங்க ஓகே ஓகே சமையல் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசில் அடிக்க ரெண்டு பேருமே சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி ஏதோ ஃபிஷ்ஷை வச்சு தான் டிஷ் செஞ்சிட்ருக்காங்க அந்த இடத்துல. அப்போ நம்ம ஹீரோயினோட மாஸ்டர் குக் பண்ணும் போது டக்குன்னு ஒரு ஹீரோயினை பார்த்து, இந்தா இப்போயாவது இந்த கத்தியை வச்சு நீ குக் பண்ணு, ஏன்னா இதுக்கு மேலே இந்த கத்தியத்தோட உனக்கு வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியலையே அப்படின்னு சோகமாக சொல்ல, இவளும் அந்த கத்தியை வாங்கி கொஞ்சம் நேரம் கட் பண்ணி கொடுக்குறான். அண்ட் ரெண்டு பேருமே சமைக்கிறாங்க, சமைச்சுமே முடிக்கிறாங்க. அங்கே இருக்க ஜட்ஜஸ் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு ஹீரோயின் மாஸ்டரோட ஃபுட்டை விட ஜியாங்ஷியோட ஃபுட்டு தான் நல்லா இருக்கு, ஸோ இனிமேல் இவர் இந்த கடையை நடத்தக்கூடாது, இங்கேருந்து போயிடணும், அதோட கத்தியாவும் ஹீரோகிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இனிமேல் இங்கே இருக்கவங்க இந்த கடையை நடத்தக்கூடாது, இங்கேருந்து போயிடணும், அதோட அந்த கத்தியாவும் ஜியாங்ஷிக்கிட்டே கொடுத்துடணும் அப்படின்னு சொல்ல லினாய்க்கு ரொம்பவே கஷ்டமாகிடுது. பட் அவங்களோட மாஸ்டர் வந்து, இல்லைம்மா இதுக்கு மேலே என்ன இருக்குது, எனக்கு தான் வயசாகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா அப்படின்னு போகிறாரு. அப்போ ஜியாங்ஷியும் ரொம்ப திமுறாக நின்றுட்டுருக்க லினாய் உடனே கிட்ட போய், இதோட எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காத, என்னோட மாஸ்டர் கிட்டேருந்து இந்த கத்தியை நீ வாங்கிட்டல, இனிமே தான் எல்லாம் ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லும் போது பின்னாடியிலேருந்து அவளோட ஃப்ரெண்டு, ஏய் லினா இங்கே வாடி அப்படின்னு கூப்பிடுறான். உடனே இவளும் போகும்போது டக்குன்னு ஜியாங்ஷி, ஒரு நிமிஷம் வரு, உன்னோட பேர் லினாயா அப்படின்னு கேட்க, இவ உடனே அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அங்கிருந்து போயிடுறா. பட் அந்த டைமில் இவன் என்னது இவ பேர் லினாயா அப்படின்னு சொல்லி அதை யோசிக்கும் போதே அவனுக்கு ஒரு ஃபோட்டோ வருது, அதில் ஹீரோயினோட ஃபோட்டோ தான் இருக்குது. விஷயம் என்னென்னா நம்ம ஹீரோ சின்ன வயசில் ஒரு ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருப்பார், அந்த டைமில் ஒரு பொண்ணு ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பா, அவளை தான் தேடிட்டுருப்பாரு, கடைசியில் பார்த்தா இப்போ நம்ம ஹீரோயின் தான் அந்த பொண்ணுன்னு தெரியுது. ஸோ உடனே ஹீரோவுக்கு லைட்டாக டச் ஆகிடுது, இந்த பொண்ணு தான் அதா அப்படின்னு சொல்லி அதையே யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க மாஸ்டர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, கத்தியை வேற கொடுத்துட்டோமே நம்ம தோத்துட்டோமே அப்படின்னு தோணினாலுமே அவர் அதை பெருசாக காமிச்சிக்காம, இருக்கட்டும் எனக்கு தான் வயசாயிடுச்சே, அதோட ஜியாங்ஷியும் வளர்கிற பையன் தானே அப்படின்னு யோசிக்கிறாரு. பட் இவருக்கும் ஜியாங்ஷிக்கும் நடுவில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்னன்னு தெரியல. தென் அதோட இவங்க அந்த ஷாப்பையுமே இழுத்து மூடிட்டு அந்த ஹீரோயின் ஹீரோயினோட மாஸ்டர் கூட சேர்ந்து ஒன்றா வந்துகிட்டே இருக்காங்க. அப்படி வரும்போது ஒருத்தர் சைக்கிள் ஓட்ட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு, உடனே இவங்க ரெண்டு பேரும் தான் போய் அதை தள்ளுறதுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா 6 மாதத்துக்கு முன்னாடி ஹீரோயின் ஸ்ட்ரீட் ஃபுட் தான் வித்துட்டு இருந்திருப்பாங்க இப்படி ஒரு சைக்கிளில், ஆனால் இப்போ இந்த மாஸ்டரே தான் வந்து பேசியிருப்பாரு, இங்கே பாருமா இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு நீ வேலை பார்க்குற, என் கூட வந்து ஹோட்டலில் ஒர்க் பண்ணேன், உனக்கு நான் சம்பளம்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு கெஞ்சி கேட்டிருப்பாரு. பட் ஸ்டார்டிங்கில் ஹீரோயின் ஒத்துக்கவே மாட்டாங்க, இல்லை இல்லை நான் இந்த கடையை வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படியுமே இவர், இல்லைம்மா உனக்கு நான் நிறைய சம்பளம் கொடுக்குறேன் வாமா அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகிருக்கும். அதையெல்லாம் இப்போ திங்க் பண்ணிகிட்டே வரும்போது அப்போ அவர் சொல்கிறாரு, கடையும் இழுத்து மூடியாச்சு, இதுக்கு மேலே நீ என்னம்மா பண்ண போகிற, ஏன்னா எப்படியுமே உன்னோட ஃப்ரெண்டு அதான் என் கூட இருந்தானே,
அவன் எங்கேயாவது போய் பொழைச்சிப்பான்னு தெரியும். ஏன்னா அவனுக்கு அவனுக்கு எது தேவையில்லைன்னு தெரியும். ஆனால் நீ அப்படி கிடையாதே. நீ எப்போதுமே உன்னை விட மற்றவங்களுக்கு தானே இம்பார்ட்டன்ஸ் கொடுப்ப. ஸோ கொஞ்சம் பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்ல, அப்போ அவ, இல்லை மாஸ்டர், அவ்வளோ ஈஸியாக நீங்கள் கிவ் அப் பண்ணாதீங்க. அது எப்படி அந்த லூச ஜியாங்ஷி உங்ககிட்ட இருந்து அந்த கத்தியை வாங்கிட்டு போகலாம்? நீங்கள் கவலையே படாதீங்க மாஸ்டர், கண்டிப்பாக உங்கள் சார்பாக அந்த கத்தியை நான் திரும்ப வாங்கியே காட்டுவேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவை காட்டுறாங்க. அவருக்கு ஒரு கனவு வருது. அப்போ அவர் சின்ன வயசு ஆர்ஃபனேஜில் இருக்கும் போது அப்படியே ஒரு மாதிரி நர்வஸாக வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட சாக்லேட் கொடுக்க அந்த பொண்ணும் அதை வாங்குறா. அப்போ அவர், சரி நீ என் கூட சேர்ந்து விளையாட வரியாளி நாய் அப்படின்னு கேட்க, அவ உடனே, இல்லை நீ யார் கூடயுமே பேச மாட்டேற, நான் ஏன் உன் கூட விளையாடணும் அப்படின்னு அந்த இடத்துலேருந்து ஓடி போகிறா. ஆக்சுவலி அதான் நம்ம ஹீரோயின் போல. ஸோ அதை பற்றி இவர் இப்படியே சோகமாக யோசிச்சுட்டு அங்கேருந்து வந்து ஹீரோயினோட ஃபோட்டோவை எடுத்து அவரோட கபோர்டில் ஒட்டி வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அவங்க இப்போ சும்மா இல்லையே. என் மாஸ்டர் போனால் என்ன? தோற்று போனவங்க இந்த ஹோட்டலை எடுத்து நடத்த தானே கூடாது. நான் மறுபடியும் இந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணி நடத்துகிறேன் அப்படின்னு மறுபடியுமே அந்த ஹோட்டலை ஓப்பன் பண்ணி அங்கே இருக்க கஸ்டமரெல்லாம் கூப்பிட்றாங்க. வாங்க வாங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக சோறு போடுறோம், வாங்க வாங்க. ஃபர்ஸ்ட் டேல அதனால எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படின்னு கூப்பிட்டா அங்கே இருக்க ஒருத்தர் கூட வரமாட்டுறாங்க. ஐயோ, இவங்க சமையல்ன்ற பேரில் விஷத்தை கொடுத்தா யார் சாப்பிட்றது அப்படின்னு அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இவங்களும், என்னடா இது, ஒருத்தம் கூட கடைக்குள்ளே வரமாட்டானே அப்படின்னு பார்க்கும்போது, நான் வேணா வரட்டுமா அப்படின்னு குரல் வருது. பார்த்தா அங்கே வருது ஜியாங்ஷி தான். உடனே இவ, என்ன இதை எங்கள்கிட்ட இருந்து புடுங்கணும் நீ வந்தியோ அப்படின்னு கேட்க, அவன் உடனே, இல்லை இல்லை, நீ புதுசாக கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஜஸ்ட்டு ஒரு கஸ்டமராக வந்திருக்கேன். போ, எனக்கு நூடுல்ஸ் வேணும், போய் செஞ்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவளுக்கு கோவம் வருது. பட் இருந்தாலுமே வர்ற கஸ்டமரை எதுக்கு விட்டுட்டு அப்படின்னு உள்ளே கூட்டிகிட்டு போகிறா. உள்ளே போய் நல்லா திட்டுறா. ஐயோ, இந்த லூசு போய் எதுக்கு வந்தான் அப்படின்னு சொல்லி அவளோட ஃப்ரெண்டுகிட்ட திட்டிகிட்ருக்க, இவனும், விடு விடு, இப்போ ஏன் அந்த பையனை பற்றி யோசிச்சுட்ருக்க? அவனை பார்த்து இப்போ பயப்படுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. நீ பேசாமல் சமைக்க ஆரம்பிக்கலாம்ல அப்படின்னு சொல்லும் போதே அந்த ரூம்குள்ளே ஹீரோ வந்துடுறான். உடனே இவ, ஏய் நீ யார் கேட்டு உள்ளே வந்த அப்படின்னு கேட்க, அவன் உடனே, அது வாசலில் உள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க வரலான்னு எழுதி ஒட்டியிருந்தது, அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே, ஐயோ அது மாஸ்டர் எழுதி ஓட்டினதை நான் இன்னும் எடுக்கவே இல்லையே அப்படின்னு முழிக்கிறா. அப்போ அவன், அதெல்லாம் இருக்கட்டும், இன்னும் எவ்வளோ நேரம் நான் இப்படியே நிற்கிறது, போய் சமைக்க ஆரம்பி அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சமைக்க ஆரம்பிக்கிறா. அண்ட் சமைச்சு எடுத்துட்டு வந்து ஏதோ சும்மா வைக்கிறா. கொஞ்சம் பணிவாக கூட அந்த பிளேட்டை வைக்கல, அப்படியே தொப்புன்னு வைக்கிறா. உடனே ஹீரோவும் அதை கண்டுக்காமல் சாப்பிட்றாரு. சாப்பிட்டா நல்லாவே இல்லை போல இருக்கு. உடனே அவர் சைலண்ட்டாக, இங்கே பாரு, இப்படி ஹோட்டல் வச்சு நடத்துறதுலாம் உனக்கு சூட் ஆகாது, ஸோ இங்கேருந்து நீ கிளம்புறது தான் நல்லது அப்படின்னு சொல்ல, அவள் உடனே, ஓ இதை சொல்லி எங்களை மிரட்டலான்னு தான் நீ வந்தியா? இங்கே பாரு, என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஹோட்டலை நான் இழுத்து மூட போகிறதே கிடையாது அப்படின்னு சொல்ல, அப்பயுமே அவன், இங்கே பாரு, உன் மாஸ்டரே எவ்வளோ பெரிய ஆள், அவராலேயே இதை நடத்த முடியாமல் என்கிட்ட தோற்று போய் இங்கேருந்து போயிட்டாரு. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஹோட்டல் நடத்துறதுன்றது ரொம்பவே கஷ்டம், அதனால் தயவு செஞ்சு இதை நீ மூடுறது தான் நல்லது அப்படின்னு பணிவாக தான் சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு ஹீரோயின் மேலே அக்கறை இருக்குது. பட் ஹீரோயினும் கூட இருக்க ஃப்ரெண்டும், அதெல்லாம் இல்லை, என்ன நடந்தாலும் சரி நாங்கள் ரெண்டு பேரும் அதை ஒன்றாவே ஃபேஸ் பண்ணுவோமே தவிர்த்து இந்த ஹோட்டலை இழுத்து மூடவே மாட்டோம் அப்படின்னு ஒத்த கல்லு நிற்க, ஹீரோவும், சரி நான் சொல்கிறத சொல்லிட்டேன், அதுக்கு மேலே உங்கள் விருப்பம் அப்படின்னு அங்கிருந்து போயிடுறாரு. போனதுக்கப்புறமா ஹீரோயின் அவர் உட்காந்து டேபிளை போட்டு தொடன்னு தொடங்கிறாங்க. ஐயோ, இந்த லூசு பையன் ஃபஸ்ட்டு கஸ்டமராக வந்தான், ஸோ மூடே ஸ்பாயிலாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கும் போது திடீர்னு ஹோட்டலுக்குள்ளே நிறைய கஸ்டமர் வர ஆரம்பிக்கிறாங்க. இவளுக்கு ஒன்றுமே புரியல, எப்பட்றா இவ்வளோ பேர் வந்தாங்க அப்படின்னு. சரி வந்த வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு எல்லாருக்குமே ஃபுட் கொடுக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரும் சாப்பிட்றாங்க, சீக்கிரமாகவே ஃபுட்ஸ் எல்லாமே காலியாகிடுது. இவளுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்படி எல்லாரும் இப்படி திடீர்னு சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த பிளேட்ஸ் வைக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அதில் நூடுல்ஸ்லாம் அப்படி அப்படியே இருக்குது. இவளுக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது, இவங்களே தானே சாப்பிட வந்தாங்க, அப்புறம் சாப்பாடெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க அப்படின்னு யோசிக்கும் போது அங்கேருந்து அவளோட ஃப்ரெண்டு, ஏ லினாய் ஒரு பிரச்சனைடி அப்படின்னு ஓடி வராத்தா. அந்த காம்படிஷன் நடத்தியிருப்பாங்க இல்லையா, அவங்க தான் திரும்ப வந்திருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஹோட்டலில் இது வரைக்கும் சாப்பிட்டுட்டு போன எல்லா கஸ்டமர்கிட்டையுமே நாங்கள் ரிவ்யூ கேட்டோம், அவங்க உங்கள் சாப்பாடு ரொம்ப மோசமாக இருக்குன்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஹோட்டலை பற்றி இங்கே நிறைய ஆர்டிக்கலும் வந்திருக்கு, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட்டுமே வந்திருக்கு, இந்த போஸ்ட்டை பற்றி தான் நாங்கள் கிளம்பி வந்தோம் அப்படின்னு சொல்ல, இவங்க உடனே, ஓ அப்படின்னா இங்கே இவ்வளோ பேர் திடீர்னு வந்து சாப்பிட்டதுக்கு காரணம் நீங்கள் தானா, ரிவ்யூ எடுக்கணுங்கிறதுக்காக தான் அவ்வளோ பேரையுமே அனுப்புனீங்களா அப்படின்னு கேட்க, இவங்களும், ஆமாம் அதுக்காக தான் அனுப்பினேன்,
ஆனால் பட் சாப்பிட்டவங்க எல்லாருமே சாப்பாடு நல்லாவே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனிமேல் இந்த ஹோட்டலை நீங்கள் நடத்த முடியாது, ஏன்னா இதுவுமே எங்களோட ரூல்ஸில் இருக்குது, நீங்கள் இதை மூடிட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எடுத்து வைக்கிற எல்லா அடியுமே பேரிடியாக வந்து தலையிலே விழுது. அதனால் அப்படியே சோகமாக இதுக்கு மேலே நான் என்னையா பண்ணுவேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கு நடந்து வரும்போது திடீர்னு அப்படியே ஸ்லிப் ஆகிடுறா. ஆனால் கரெக்டாக பின்னாடி ஹீரோ வந்து பிடிச்சிட்றாரு. உடனே இவன் தள்ளி விட்டுட்டு, யோ நீ என்ன அங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்க அவரும், இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் நானுமே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவ உடனே விளங்குன மாதிரி தான், உன்னை பார்த்த நேரம் தான் எனக்கு எல்லாம் கெட்டால் தான் நடக்குது, சரியான துரதிருஷ்டசாலினி அப்படின்னு அவரை திட்டிட்டு அங்கிருந்து போகும்போது தான் பார்க்குறா நம்ம ஹீரோவோட கையில் ஃபிஷ் இருக்குது. உடனே இவ, ஆ ஒன்று பார்க்கலாம், இவன் எப்படி அந்த ஃபிஷ் நூடுல்ஸ் வைக்கிறான்னு நம்மளே வீட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு இவ உடனே கிட்ட போய், சரி வீடு வரைக்கும் போகிறீங்க, நான் அப்படியே துணைக்கி வரேன், உங்கள் வீடு அப்படியே சுற்றி காமிங்க அப்படின்னு பேச்சை இழுக்கிறா. உடனே அவன், சரி சரி வா, இந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு தானே என் கூடவே வர, வா வா அப்படின்னு கூடவே கூட்டிகிட்டு போகிறான். அண்ட் அப்படி போய் நம்ம ஹீரோ குக் பண்ண ஆரம்பிக்கும் போது இவ அப்படியே நைஸாக எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கா. அப்படியே ஹீரோவோட ரூமுக்குமே போகிறா. பார்த்தா அந்த ரூமில் தான் ஹீரோ ஹீரோயினோட ஃபோட்டோ வேற ஒட்டி வச்சுருக்காரு. பட் ஹீரோயின் அதை பார்க்குற மாதிரி போகும்போது கரெக்டாக ஜியாங்ஷி வந்து, நீனா என்ன பண்ணுற அப்படின்னு கூப்பிட்டுடுறான். உடனே, ஆ ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவ அங்கேருந்து வெளியே வந்துடுறா. அப்போ அவன், நான் நூடுல்ஸ் செஞ்சிட்டேன் நீ சாப்பிடு அப்படின்னு நூடுல்ஸை கொடுக்க இவ சாப்பிட்றா. சாப்பிட்ட உடனே முகமே மாறிடுது இவளுக்கு, ஏன்னா அது அவ்வளோ நல்லா இருக்குது. அப்போ அவ, இப்போ தான் புரியுது எனக்கு ஏன் எல்லா கஸ்டமரும் நெகட்டிவாக ரிவ்யூ சொன்னாங்கன்னு. இது இவ்வளோ நல்லா இருக்கே, நீ இவ்வளோ நல்லா சமைச்சேன்னா நான் சமைக்கிறத சாப்பிட்றவங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது தான் அப்படின்னு சோகமாக சொல்ல. அப்போ அவன், நீ ஒன்றும் ஏன் கூட உன்னை கம்பேர் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தனித்தனியான டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். பெய்மையாக வாழுதுட்டு, எது எப்படி இருந்தாலுமே சரி கண்டிப்பாக ஒரு நாள் உன்கிட்டேருந்து என்னோடய மாஸ்டர் கத்தியை நான் வாங்காமல் விடவே மாட்டேன், வெயிட் பண்ணு அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவங்க வீட்டில் இருக்காங்க. ஆக்சுவலி ஹீரோயின் அவங்க அங்கிள் கூட சேர்ந்து தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ பார்த்தா நல்லா பெரிய பெரிய பில்லாக வந்துகிட்ருக்கு, அதுவும் அவங்க ஃபோனுக்கு வேறு மெசேஜ், உங்கள் பேங்க்லேருந்து 10,000 போயிடுச்சு 20,000 போயிடுச்சுன்னு கண்டினியூஸாக மெசேஜ் வந்துகிட்டே இருக்குது. ஏன்னா எல்லா பணத்தையும் அவளோட அங்கிள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காரு. இவளுக்கு ஒன்றும் புரியல, இந்த டைமில் நமக்கு வேலையும் இல்லை, இவர் வேறு இவ்வளோ செலவு பண்ணுறாரே, இதுக்கு மேலே நான் பணத்துக்கு எங்கேயா போவேன் அப்படின்னு சொல்லி தலையை பிச்சிகிட்ருக்கா. அப்போ கூட இருந்தாலும் அந்த ஃப்ரெண்டு, அவன் பேர் குக்கூன், அவன் தான் ஐடியா கொடுக்குறான். இங்கே பாரு, நம்ம ரெண்டு பேரும் இப்படி வேலை வெட்டி இல்லாமல் இருந்தோன்னா கதை முடிஞ்சிடும், அதனால நான் உனக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன், அதுவும் ஒரே கலர் ரெண்டு மாங்காய் அடிக்கிற மாதிரி ஐடியா. அது என்னென்னா, நம்மளை மாதிரியே நிறைய 5-star ஹோட்டல்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த ஹோட்டல்ஸில் போய் நீ வேலை பாரு, அப்போ உனக்கு பணமுமே கிடைக்கும், அதே சமயம் நீ நம்ம மாஸ்டர் அளவு உன்னோட ஸ்கில்லை நீ இம்ப்ரூவுமே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல இவ யோசிக்கிறா. அது என்னமோ நல்ல ஐடியா தான், பட் ஜிஎன்சி ஒரு ஹோட்டலை முடித்ததுக்கு அப்புறமா ஸ்ட்ரைட்டாக அடுத்த ஹோட்டலுக்கு வருவான். ஒருவேளை நான் ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கு வந்து அவன் காம்படிஷன் வச்சான் அப்படின்னா கண்டிப்பாக அவன் தான் ஜெயிப்பான், அதோட என் ஹோட்டலை இழுத்து மூடுவாங்க, அதுக்கப்புறம் நான் எங்கே போவேன். அது மட்டும் இல்லாமல் ஜியாங்ஷியோட அந்த சீக்ரெட் ரெசிபிலாம் எப்படின்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதை பற்றி யோசிக்கும் போது தான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னென்னா, இவ ஜியாங்ஷி வீட்டில் இருந்திருப்பாள், அப்போ அவனுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கும், நம்மளோட கம்பெனியில் நிறைய புது ஆளுங்களெல்லாம் வேலைக்கு எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்திருக்கும். இதை யோசிச்சுட்டு ஹீரோயின் இப்போது அதுக்கு இப்போது ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறா. தென் சீனை கட் பண்ணால் நெக்ஸ்ட் டேவே ஹீரோயின், நம்ம ஹீரோ வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருப்பாரு, ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நிறைய புது கேண்டிடேட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் புதுசாக அங்கே ஆள் எடுக்க போகிறாரா, அதனால தான் மொத்தமாக ஏதோ ஒரு 10 வேக்கன்சி இருக்குது போல். அதில் நம்ம ஹீரோயின் 9 வேக்கன்சிக்கு அப்ளை பண்ணி இன்டர்வியூக்காக வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கூடவே ஒரு பையன் இருக்கான், அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட ஸ்டார்டிங்கே நல்லா பேச ஆரம்பிக்கிறான். பட் ஹீரோயின் இங்கே பேசிகிட்டு இருக்கிறது எல்லாத்தையுமே ஹீரோ அப்படியே திருட்டுத்தனமாக கேமரா வழியாக உள்ளே பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கும் நம்ம ஹீரோயினை அங்கே வேலைக்கு வைக்கணும்னு ஆசையாக தான் இருக்குது. ஸோ எப்படியாவது இவளை செலக்ட் பண்ணணும்னு தான் அவருமே பார்த்துட்ருக்காரு. நம்ம ஹீரோயினும் ஒரு இன்டர்வியூக்குமே போகிறாங்க. சமைக்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ, பாத்ரூம் தேய்க்கிறதுக்கு ஒரு இன்டர்வியூ அப்படின்னு ஒன்று ஒன்றா வைக்கிறாங்க. எல்லாத்துலேயுமே ஹீரோயின் ஃபெயிலு. கடைசியாக அந்த காய்கறியெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக அப்படியே டெக்கரேட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இன்டர்வியூ நடக்குது. அதுக்கு நம்ம ஹீரோயினும் அவள் கூட இருந்த பையனும் தான் போய் கலந்துக்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அட்லீஸ்ட் இதுலையாவது அவள் ஜெயிப்பாளா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக கேமரா வழியாக பார்த்துக்கிட்டு இருந்தா, கூட இருக்க பையன் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு அழகான பறவை மாதிரி காய்கறியை டெக்கரேட் பண்ணியிருக்கான். நம்ம ஹீரோயின் ஒரு தக்காளியை எடுத்து கட கட கடகடன்னு வெட்டிட்டு இருக்காங்க. இதை பார்த்த உடனே ஹீரோ நேராக அந்த பிளேஸ்க்கு வராரு. அவர் வந்து, நீ என்ன செஞ்சிருக்க அதை காட்டு அப்படின்னு கேட்க இவ உடனே, வந்துட்டான் என் வில்லன் அப்படின்னு.
உங்கள் திரு கரங்களாலேயே இதை திறந்து பாருங்க அப்படின்னு பிளேட்டை எடுத்து நீட்டுறா. அவருமே திறக்கிறாரு. பார்த்தா அதில் அழகாக ஒரு ரோஸ் இருக்குது. சரி, இவ்வளோ அழகான ரோஸ் வச்சுருக்காளே, கண்டிப்பாக இவ செலக்ட் ஆகிடுவாளா அப்படின்னு பார்த்தா, இல்லை ஹீரோ உடனே, நீங்கள் முதல்ல வீட்டுக்கு போங்க, நாங்கள் அப்புறமா ரிசல்ட்டை சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி வெளியே போக சொல்கிறாரு. ஹீரோயினும் ஐயோ இதுலையாவது அட்லீஸ்ட் செலக்ட் ஆவனா இல்லையா அப்படின்னு பயந்துட்டே வெளியே வந்து நின்னா, ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் வருது, நீங்கள் வேலைக்கு செலக்ட் ஆகிட்டீங்கன்னு. பட் எந்த வேலைக்கு அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் மார்க் இருக்கும்ல, அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு. அதனால் மொத்தமாக 11 வேகன்சிக்கு இன்டர்வியூ நடந்திருக்கு. அதில் 10 வேகன்சிக்கு ஹீரோயின் அப்ளை பண்ணியிருக்காங்க. பட் ஹீரோயின் இப்போ செலக்ட் ஆகிருக்கிறது 11வது அவங்க அப்ளை பண்ணாத ஒரு வேலைக்கு. அது வேர் ஹவுஸ் கீப்பர் அப்படிங்கிற ஒரு ஒர்க்கு தான். ஸோ இந்த சமையலுக்கு தேவையான பொருளை வாங்குறது, அது கெட்டு போகாமல் பார்த்துக்கிறது, இந்த வேலைலாம் பார்க்குற ஒர்க்கு. பட் ஹீரோயினுக்கு கடுப்பு. அட பாவீங்களா, நான் அப்ளை பண்ணாத வேலையே கடைசியில் என் தலையில் கட்டியிருக்கீங்களேடா அப்படின்னு. இருந்தாலுமே அவரை வழி இல்லாமல் அந்த வேலைக்கு கிளம்பி போகிறாங்க. அப்படி போகும்போது நம்ம ஹீரோயின் மட்டும் தனியாக ஒரு ரூமில் நிற்கிறாங்க. அங்கே நிறைய திங்ஸ்லாம் இருக்குது, அந்த மசாலா டப்பாலாம் இருக்குது. பட் மற்றவங்க எல்லாருமே அங்கே செஃப்பாக இருந்து காய்கறி கட் பண்ணி அந்த சமையல் வேலைலாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஏக்கமாக இருக்குது. நான் அப்ளை பண்ணது ஒரு வேலைக்கு, எனக்கு கிடைச்சது வேறு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருக்கும் போது, அப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட ஒரு பையன் பேசுவான் இல்லையா, அவங்கிட்ட போய் ஃபிஷ் எடுத்துகிட்டு வான்னு சொல்லும் போது ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போய் அந்த ஃபிஷ்ஷை கொடுக்குறாங்க. உடனே அவர், ஏய் உனக்கு கொடுத்த வேலை என்ன, நீ என்ன இங்கே கிச்சனில் நின்றுட்டுருக்க, உனக்கு என்ன வேலை கொடுத்தாங்க நீ மறந்துட்டியா அப்படின்னு கேட்க, அவளும் கொடுத்தீங்க தான், ஆனால் எனக்கு அதில் என்ன வேலை பார்க்கணுன்னே தெரியலையே அப்படின்னு முழிக்கிறா. அப்போ ஹீரோ கூட இருக்க மேனேஜர் தான், இங்கே பாருங்கள் உங்கள் வேலை என்ன அப்படின்னா, அங்கே நிறைய திங்ஸ் இருக்கும், அதில் ஃபுட்டுக்கு போடுற இன்க்ரீடியன்ஸு மசாலா அதெல்லாம் இருக்கும், அதை போய் பார்த்து அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது, அது இன்னும் எவ்வளோ நாளைக்கு நல்லா இருக்கும், எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிருச்சா இல்லை இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு புதுசாக வாங்கி வைக்கிறது, ரிமூவ் பண்ணுறதுன்னு சூப்பர்விஷன் பண்ணுறது தான் உங்களோட ஒர்க்கு. உங்களுக்கும் கிச்சனுக்கும் சம்மந்தமே இல்லை, தயவு செஞ்சு போய் அதை செக் பண்ணுங்கள் அப்படின்னு எல்லார் முன்னாடியுமே திட்ட. நம்ம ஹீரோவுமே, இங்கே பாருங்கள் இங்கே இருக்க எல்லாருமே உங்கள் உங்கள் வேலையை பார்த்தா மட்டும் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாக இருக்கும் அப்படின்னு எல்லார் முன்னாடியும் ஹீரோயினை நல்லா கழுவி ஊற்றிட்டு போக இவளுக்கு சோகமாகிடுது. இருந்தாலுமே அவள் மனசை தளர விடக்கூடாது, எப்படியாவது நம்ம தாக்கி பிடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே பிளேஸ்லேயே இருக்கா. அப்போ அவள் போய் ஒரு டப்பாவாக திறந்து ஸ்மெல் பண்ணும் போது ஒரு மாதிரி கொமட்டிட்டு வந்துடுது அவளுக்கு. அப்படியே துப்பலான்னு வரும்போது ஹீரோ பின்னாடி வந்து, துப்புடின்னா வேலையை விட்டு தூக்கிடுவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, இவள் டக்குன்னு பயந்து போய் கீழே விழுற மாதிரி வரா. பட் பின்னாடியே இவன் வந்து கேட்ச் பண்ணிடுறான். உடனே இவன் தள்ளி விட்டுட்டு, நீ எதுக்கு இங்கே வந்த, உன்னால தான் நான் விழுந்தேன் அப்படின்னு சொல்ல, அப்போ அவன், சரி சரி கோவப்படாத, இந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்ல, அவளும் தண்ணி குடிச்சிட்டே, இப்போ எதுக்கு இங்கே நீ வந்த அப்படின்னு சோகமாக கேட்குறா. அப்போ அவன், அது வந்து நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொல்ல வந்தேன்னா, கஸ்டமருக்கு சமையல் செய்யும் போது நீங்கள் யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். பட் நாளையிலேருந்து இங்கே தங்கியிருக்க ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சமையல் செய்கிறத உங்கள் எல்லாருக்கிட்டேயுமே ஒப்படைக்கலான்னு நினைக்கிறேன், அதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு சந்தோஷத்தில் புறம் ஏறி அப்படியே துப்புற மாதிரி வராங்க. அப்பயுமே அவன், துப்புனினா கொண்டுருவான் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, அவள் அப்படியே தண்ணியை முழுங்கிடுறா. சைவனா அங்கேருந்து போக இவளுக்கு ஜாலியாகிடுது. ஒரு வழியாக சமைக்கிற வேலையை நமக்கு கொடுத்துட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறா. அண்ட் இப்படியே நெக்ஸ்ட் டேவுமே ஆகுது. நெக்ஸ்ட் டே வந்து அந்த ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு சமைக்கிற வேலையை அங்கே ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்டே கொடுக்க நம்ம ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷமாக சமைக்க போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவும் சைலண்ட்டாக இருந்து பார்த்துட்டு தான் இருக்காரு. ஹீரோயின் ஒரு பிளேஸில் இல்லை, குடுகுடுன்னு அங்கே ஓடுறாங்க இங்கே ஓடுறாங்க, என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையுமே ஹீரோ கவனிச்சுட்டு தான் இருக்காரு. தென் ஃபைனலாக அந்த ஸ்டாஃப் எல்லாரும் சாப்பிட வராங்க. அப்போ ஹீரோயின் கூட பேசுகிற பையன், நீ நல்லா தான் சமைச்சிருக்க, பட் கொஞ்சம் இது இன்னும் வேகலை, உப்பும் கம்மியாக இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது அப்படின்னு சிரிச்சுட்டு தான் சொல்கிறான். இதை நம்ம ஹீரோவும் சைலண்ட்டாக கேட்டுட்டு அப்படியே வந்து ஹீரோயின் சமைச்சதை வாயில் எடுத்து வச்சா சுத்தமாக நல்லா இல்லை. அவர் அப்படியே எதுவும் சொல்லாமல் அங்கேருந்து கோச்சிட்டு எழுந்து போயிடுறாரு. ஹீரோயின் இதை பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு வேகமாக பின்னாடியே போய், உனக்கு என்ன ப்ராப்ளம், எதுக்கு அப்படியே எழுந்து வந்துட்ட அப்படின்னு கேட்க, அவன் கோவமா, உனக்கு நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன், அதை கூட நீ ஒழுங்காக யூஸ் பண்ண மாட்டியா, முதல்ல எப்படி நீ இந்த டிஷ்ஷை செஞ்சேன்னு சொல் அப்படின்னு சொல்ல, அவளும், அது நான் இந்த டிஷ்ஷை மீட்டை வச்சு தான் செஞ்சேன், பட் அதிகமாக இதுக்காக எடுக்கக்கூடாதுன்றதுக்காக ஏற்கனவே கஸ்டமருக்கு சமைச்சது போக பேலன்ஸ் இருக்க எல்லா டிஷ்ஷையும் எடுத்துகிட்டு வந்து நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி மீட்டை வச்சு சமைச்சேன் அப்படின்னு சொல்ல, இவரும், அப்படியா, நீ மீட்டில் என்னென்ன போட்ட சொல் அப்படின்னு சொல்ல, இவளும் ஒன்று ஒன்றா சொல்கிறா, இந்த மசாலா போட்டேன், கிராம்பு போட்டேன், அது இதுன்னு சொல்லிகிட்டே போக, உடனே அவர், சரி இது செஞ்சதெல்லாம் ஓகே தான், பட் நீ சமைச்சதை முதல்ல நீ மோந்து பார்த்தியா அப்படின்னு அப்படியே அந்த டிஷ்ஷை எடுத்து கொடுத்து, இதில் என்னெல்லாம் உனக்கு ஸ்மெல் வருதுன்னு சொல் அப்படின்னு சொல்ல,
இவளும் மீட் ஸ்மெல் வருது, கொஞ்சம் ஃபிஷ் ஸ்மெல்லும் வருது, கேரட்டு பீட்ரூட்டுன்னு எல்லா ஸ்மெல்லையுமே சொல்கிறா. அப்போ அவன், இந்த ஸ்மெல்லாம் வருது ஓகே, கொஞ்சம் இன்னும் நல்லா டீப்பாக ஸ்மெல் பண்ணு அப்படின்னு சொல்ல, இவளும் நல்லா டீப்பாக ஸ்மெல் பண்ணுறா. அப்போது இந்த கடல்லேருந்து சங்கு மாதிரி ஒன்று எடுப்பாங்கல்ல, அதை எடுத்து சமைப்பாங்க, அந்த ஸ்மெல்லுமே வருது. உடனே இவ, இந்த ஸ்மெல் எப்படி வந்துச்சு அப்படின்னு முழிக்க, அவர் கேட்குறாரு, சரி நீ எல்லாத்தோட பேலன்ஸையும் வச்சு குக் பண்ணனு சொன்னியே, எல்லாரும் கட் பண்ண அதே கட்டிங் பிளேட்டில் வச்சு தான் நீ மீட்டு காய்கறின்னு எல்லாத்தையுமே கட் பண்ணியா, ஏன்னா நீ அப்படி கட் பண்ணதால தான் மற்ற டிஷ்ஷோட டேஸ்ட்டுமே இப்போ இந்த டிஷ்ஷில் வருது. உனக்கு எதையுமே சுத்தமாக செய்யணும்னு அறிவில்லை, கட்டிங் பிளேட்டை கழுவணும்னு தெரியாது அப்படின்னு திட்ட, அவள் உடனே, இதில் என்ன இருக்குது, என்ன தான் இதில் அந்த டேஸ்ட்டு கலந்துருந்தாலுமே இதுவுமே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, பாருங்கள் அங்கே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் எல்லோரும் நல்லா தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவன் உடனே, ஆமாம் அப்படின்னு நீயே நினச்சிட்டு, இப்போ தான் புரியுது உன் மாஸ்டர் எதுக்கு என்கிட்ட தோத்து போனாருன்னு, நீயே இந்த லட்சணத்தில் இருக்கியே அப்படின்னு திட்ட, அவள் உடனே, இங்கே பாருங்கள் இப்போ எதுக்கு என் மாஸ்டரை இழுக்கிறீங்க, முதல்ல நீங்கள் எதுக்கே நீங்கள் வேலைக்கு வச்சிங்க, நான் அப்ளை பண்ணாத வேலைக்கு என்ன செலக்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, அது எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்குது, ஆனால் ஒரு விஷயம், நான் சொல்கிற மாதிரி இங்கே நீ சமைக்கிறேன்னா சமை, இல்லை நீ உன் இஷ்டத்துக்கு தான் சமைப்ப அப்படின்னா தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு அப்படின்னு திட்டிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இவளும், உண்மையாகவே நம்ம சமைச்சது மோசமாக இருக்கா என்ன அப்படின்னு வெளியே வந்து பார்த்தா, அங்கே ஸ்டாஃப் மெம்பர்ஸ் யாருமே சாப்பிடல, எல்லா ஒரு பிளேட்லேயுமே சாப்பாடு அப்படியே இருக்குது. உடனே இவளுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுது, அப்போ நம்ம சமைச்சது யாருக்குமே பிடிக்கலையா அப்படின்னு சொல்லி சோகமாக வந்துடுறா. அண்ட் ஈவினிங் ஆகுது, ஈவினிங் அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும் போது லீனா இருக்கால அதான் நம்ம ஹீரோயின், அவங்க ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஹீரோகிட்ட வந்து, இனிமேல் நான் இங்கே ஒர்க் பண்ணல நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறா. உடனே இவன், இதை தான் நீ முடிவெடுத்த லட்சணமா அப்படின்னு கேட்க, அவளும், ஆமாம் நீங்கள் தானே சொன்னீங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி நான் குக் பண்ணுறேன் அப்படின்னா நான் இங்கே இருக்கலாம், அப்படி இல்லைனா நான் இங்கேருந்து கிளம்பிடணும்னு நீங்கள் தானே சொன்னீங்க, ஸோ நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன், அது மட்டும் இல்லாமல் நான் அப்ளை பண்ணாத வேலைக்கு நீங்கள் என்னை வேலைக்கு வச்சிங்க, ஸோ நானும் எனக்கு பிடிக்காத வேலையை விட்டு போகிறேன், அவ்வளோதான் ரெண்டு பேருக்கும் சரியாக போச்சு அப்படின்னு அங்கேருந்து போக, அப்பா அவன், நான் உன்னையே அந்த வேலைக்கு செலக்ட் பண்ணேன்னு நீ கொஞ்சம் கூட யோசிக்கலையா அப்படின்னு கேட்குறான். இவளும், அப்படியா எதுக்கு செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ஆக்சுவலி வந்து வேலைக்கு அப்ளை பண்ணல தான், பட் அந்த வேலைக்கான இன்டர்வியூ நடக்கும் போது எல்லா இன்க்ரீடியன்ஸையுமே வச்சு வந்திருக்கவங்க எல்லாரையுமே ஸ்மெல் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க, அங்கே இருக்கவங்களும் ஸ்மெல் பண்ணிவிட்டு இதில் கிராம்பு இருக்குது இதில் இஞ்சி இருக்குது அப்படின்னு கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. பட் அப்போ நம்ம ஹீரோயின் நடுவில் புகுந்து, இதில் ஒரு மிளகோட ஸ்மெல் வர்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு அந்த கிராம்பு இருக்க பாட்டிலாக அப்படியே கொட்டுறாங்க. அதுக்கு நடுவில் கரெக்டாக ஒரே ஒரு மிளகு இருக்குது, ஆனால் அந்தளவுக்கு ஹீரோயினோட நோஸ் ஷார்ப்பாக இருக்கிறதால தான் அதையுமே அவங்க ஸ்மெல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை ஹீரோ வந்து கேமரா வழியாக பார்த்ததால தான், உனக்கு வந்து இதில் தானாகவே ஒரு திறமை இருக்குது, அதனால தான் நீ ஸ்மெல் பண்ணுற எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிக்கிற, ஸோ இந்த வேலைக்கு நீ கரெக்டாக இருப்பேன்னு தெரிஞ்சு தான் நான் உனக்கு இந்த ஒர்க்கை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல, அவள் அப்படியுமே, இப்போ எதுக்கு இந்த ரீசனெல்லாம் என்கிட்ட சொல்கிறீங்க, எப்படி பார்த்தாலும் இப்போ நான் இந்த வேலையை விட்டு போக தான் போகிறேன், எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, எனக்கு தெரியும் நான் உன்னை எதுக்கு சூஸ் பண்ணனோ அந்த வேலைக்கு நீ கரெக்டாக இருப்ப, பட் நீ ஒரு வேலை அந்த வேலைக்கு நீ பொருத்தம் இல்லாத ஆளுன்னு நினச்சேன்னா என்கிட்ட ப்ரூஃப் பண்ணி காட்டு, உனக்கு சமையல் தான் நல்லா வரும் நீ அந்த வேலை செய்ய தான் சூட்டபிளான ஆளுனா அப்போ அதை என்கிட்ட ப்ரூஃப் பண்ணி காட்டு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட நீ ப்ரூஃப் பண்ணி காட்டு அப்படின்னு சொல்ல, அப்போ அவன், சரி நான் ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன் ஆனால் இப்போ நான் கிளம்புறேன்னு சொல்கிறா. அப்போ அவன், ஒரு நிமிஷம் இரு, எனக்கு நீ இன்னுமே நூடுல்ஸ் கொடுக்கலையே அதை மறந்துட்டியா அப்படின்னு கேட்குறான். ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் ஹீரோ நூடுல்ஸ் கேட்டிருப்பார் இல்லையா, அதை தான் இப்போயுமே கேட்குறாரு. ஸோ ஹீரோயினும், சரி நைட்டு டின்னருக்கு ரெடியாரு நம்ம வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல, இவனும் ஓகேன்னு நைட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வரான். பட் அங்கேயுமே ஒரு ட்விஸ்ட்டு, அது என்னென்னா அவங்க வந்திருக்காங்க இல்லையா ஹோட்டலு, அந்த ஹோட்டலில் இருக்க பொண்ணு கூட தான் ஹீரோ அடுத்ததாக காம்படிஷனுக்கு போக போகிறாரு. ஸோ அந்த பொண்ணு எப்படி குக் பண்ணுறான்னு செக் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அண்ட் இதையுமே அங்கே இருக்க அந்த பொண்ணு நோட் பண்ணுறா, இவன் பேர் தான் ஜிங் ஜிங். இவன் கவனிச்சுட்டு, இவன் வந்திருக்கானா கண்டிப்பாக ஏதோ ஒரு பிளான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஏதோ ஒரு ஃபிஷ்ஷை வச்சு, அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபிஷ்ஷை வச்சு ஒரு வெரைட்டி டிஷ் செஞ்சு கொடுக்குறா. ஸோ நம்ம ஹீரோவும் டைரெக்டாக ஹீரோன்கிட்ட அதை தூக்கி வச்சு, இதை நீ முதல்ல சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களும் சாப்பிட்டு பார்க்குறாங்க, சூப்பராக இருக்குது. உடனே அவர், சரி நல்லா இருக்குல்ல சரி வா கிளம்பலாம் அப்படின்னு அப்படியே வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாரு. தென் அதோட ஹீரோயின் வீட்டுக்குமே கிளம்புறாங்க. பட் அப்படி போகும்போது அந்த ஜிங் ஜிங்கிற பொண்ணு இருக்கால, அவள் வந்து ஹீரோயினை மீட் பண்ணுறா. ஆக்சுவலி இவளுக்கு நம்ம ஹீரோயினை பற்றி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, ஒரு பெரிய மாஸ்டரோட அசிஸ்டண்ட்டாக இருந்த பொண்ணுன்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ உடனே இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும், அப்படி இருக்க நீங்கள் ஏன் ஜியாங்சிக்கிட்ட அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஏன் கூட வந்து சேர்ந்துருங்களேன் அப்படின்னு கூப்பிடுறா. உடனே இவளும்,
இங்கே பாருங்கள், நீங்கள் நினைக்கிற மாதிரி என் மாஸ்டர் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய செஃப்லாம் கிடையாது. உங்ககிட்ட வந்து நான் வேலை பார்க்கறதால உங்களுக்கு எந்த ப்ராஃபிட்டும் கிடையாது, நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவ, இங்கே பாருங்கள், உங்களுக்கு தாங்க ஒரு விஷயம் புரியல, ஜியாங்ஷியை பழி வாங்கணும்னு தானே நீங்களுமே நினச்சிட்ருக்கீங்க. ஏன்னா அவன் உங்கள் மாஸ்டரே தோக்கடிச்சிட்டான்ல. இந்த ஊரில் நம்மளை மாதிரி பெரிய பெரிய ஆளுங்களுக்கெல்லாம் நிறைய செல்வாக்கு இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த மக்களை நம்ம ஜியாங்ஷிக்கு எதிராக திருப்பி விடுவோம். எல்லாருக்குமே ஜியாங்ஷி மேலே கோபம் வர்ற மாதிரி நம்ம ஒன்று சேர்ந்து செய்யலாம். இப்படி செஞ்சால் கண்டிப்பாக உங்கள் மாஸ்டருக்காக நீங்கள் ஜியாங்ஷியை பழி வாங்க முடியும் அப்படின்னு ஹீரோயினே தூண்டி விடுறா. உடனே ஹீரோயினும் அதை கேட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறா. அப்போ அவங்க, கண்டிப்பாக நீங்கள் என் கூட வந்து சேருங்க, இது ஒர்த்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையில் ஒரு கார்டை கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினும் அந்த கார்டை வாங்கிட்டு அப்படியே யோசிச்சுட்டே வரும்போது ஒரு ஃப்ளாஷ்பேக், அது என்னென்னா அந்த ஹோட்டல் போயிருப்பாங்கள்ல, அப்போவே ஹீரோ சொல்லியிருப்பாரு, உன்னை கண்டிப்பாக அந்த ஜிங்ஜின்ற பொண்ணு வந்து மீட் பண்ணுவாள், பட் அவள் மீட் பண்ணதுக்கப்புறமா உங்ககிட்ட என்னெல்லாம் சொல்கிறாலோ அதை நீ என்கிட்ட வந்து சொல்லணும் அப்படின்னு ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாரு. ஸோ அதுபடியே ஹீரோயின் இப்போது வேக வேகமாக ஓடி போகிறாங்க அவர்கிட்ட சொல்லணும்னு. அப்போ மழை வேறு பெய்யுது. அப்போ கரெக்டாக வழியிலேயே ஹீரோ வந்துடுறாரு. அப்போ ஒரு ஹீரோயினை பார்க்கும்போதே கையில் ஒரு பாக்ஸை தூக்கி கொடுக்க அவங்க உடனே இது என்னது அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உடனே, இல்லை எனக்கு கை வலிக்குது, கொஞ்சம் இதை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்ல, இவங்க ஐயோ இது நான் எனக்குன்னு நினச்சேன் அப்படின்னு பின்னாடியே வந்துட்டு நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதுதான் அவங்க பிளானு, இதுக்காக தான் என்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்ல ஸ்டார்டிங்கே அவர், அதெல்லாம் நீ என்னோடய ஹோட்டலை விட்டு போகக்கூடாது, நீ என் கூட தான் ஒர்க் பண்ணணும், அதோட நாளைக்கு ரெடியாக நம்ம ரெண்டு பேரும் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், முதல்ல நீ இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்ல, இவளும் சரின்னு வீட்டுக்கு வந்துடுறா. பட் அந்த பாக்ஸை தூக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறா. வந்த உடனே கால் பண்ணுறா, ஏய் ஜியாங்ஷி இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன், உன் வீட்டுக்கு வரவா அப்படின்னு கேட்க, ஒன்றும் தேவையில்லை அது நீயே சாப்பிடு அப்படின்னு அவன் சொல்ல, இவளும் அதை திறந்து பார்க்குறா. பார்த்தா அதில் சூப் இருக்குது. உடனே இவளுக்கு ஜாலி ஆகிடுது, ஐ மலையில் நினைஞ்சதுக்கு ஒரு சூப் கிடச்சிருக்கு அப்படின்னு சிரிச்சுட்டே உள்ளே ஓடி போயிடுறா. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் அவங்க அங்கிளை கூப்பிட்டுட்டு காலங்காத்தாலே வெளியே போகிறாங்க. அவங்க அங்கிளுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, குழந்தை மாதிரி நடந்துப்பார், மனரீதியாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பட் இருந்துமே ஹீரோயின் அவரை கூப்பிட்டுட்டு குடுகுடுன்னு ஓட்டுறத ஹீரோ அவர் வீட்டிலேருந்து பார்க்குறாரு. சின்ன வயசுலேயுமே ஹீரோயின் அவங்க அங்கிளை கூப்பிட்டுட்டு இப்படி தான் ஓடி போயிருப்பாங்க. அதை பார்த்து அவர் சிரிச்சிட்ருக்காரு. தென் ஹீரோயின் அவங்க அங்கிளை கூப்பிட்டுட்டு போய் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து செஸ் விளையாட வைக்கிறாரு. கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவுமே வந்துடுறாரு. உடனே இவங்க, நீ ஏண்டா இங்கே வந்த அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒரு காரணமாக தான், சரி அங்கே உங்கள் அங்கிள் கூட ஒருத்தர் செஸ் விளையாடிட்டு இருக்காருல்ல, அவர் முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட் வாங்கணும்னு வந்திருக்காரு, அந்த விதை வந்து சீக்கிரமாக எல்லாருக்கும் கிடைக்காது, ஸோ அந்த விதையை நானும் வாங்கலான்னு வந்திருக்கேன். உன் அங்கிள் கூட இன்னொருத்தர் உட்காந்துருக்காரு பாரு, பிளாக் கலர் ஷர்ட் போட்டு, அவர் யார் தெரியுமா, நேற்று ஒரு ஹோட்டலுக்கு போனோமே அந்த இடத்துல கூட ஜிங் ஜிங் இருந்தாலே, ஜிங் ஜிங்கோட அப்பா தான் அவர் அப்படின்னு சொல்ல, ஹீரோயினிக்கே அடப்பாவி, அப்போ நீங்கள் ஒரு பிளானோட தான் வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போக, அங்கே அந்த சீட்டெல்லாம் விற்க வந்திருக்கவர் இருக்காருல்ல, அவர் நிறைய பாக்ஸ் எடுத்து வச்சு, இதில் அந்த சீட்ஸ் தான் இருக்குது, பட் இந்த சீட்ஸோட மகத்துவம் என்ன அப்படின்னா, இது எவ்வளவு நாள் பழமை வாய்ந்ததாக இருக்கும், அந்தளவுக்கு இது டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும், இதில் எது ரொம்ப பழமையான சீடுன்னு நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த உண்மையான பாக்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே இருக்க அந்த பிளாக் கலர் ஷர்ட் போட்டவரும் வேக வேகமாக ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது ஒரு ரெண்டு பாக்ஸை எடுத்துகிட்டு இதில் தான் அந்த சீட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு இல்லவே இல்லைன்னு ஏதோ சொல்ல போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ ஸ்டாப் பண்ணி, ஒருவேளை இங்கே இருக்க பாட்டில்ஸில் எதுக்குள்ள அந்த பழமையான விதை இருக்குன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம்னா அப்போ அந்த விதையை நீங்கள் எங்கள்கிட்ட தான் கொடுக்கணும் அப்படின்னு ஹீரோ கேட்க, அங்கே இருக்க அந்த ஓனருமே அதுக்கு ஓகே சொல்லிட்டாரு. அண்ட் ஆப்போசிட்ல இருக்கவர் இருக்கார் இல்லையா, அந்த ஜிங் ஜிங்கோட அப்பா, அவர் என்ன செய்கிறாருன்னா ரெண்டு பாக்ஸ் எடுத்து வச்சுட்டு, கண்டிப்பாக இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்றுக்குள்ளே தான் அந்த சீடு இருக்கணும் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் ஏதோ சொல்ல போகிறாங்க. அப்போ ஹீரோ தடுத்து, இங்கே பாருங்கள், நம்ம ரெண்டு பேரும் முதல்ல ஒரு டீலிங் போடலாம், ஒருவேளை இதில் எதுக்குள்ளே கரெக்டான சீடு இருக்குன்னு இவ கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னா நீங்கள் உங்கள் கையால் எங்களுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்ல, அங்கே இருக்கவர் ஓகே சொல்லிடுறாரு. தென் அதில் நம்ம ஹீரோயின் ஒரு பாக்ஸை செலக்ட் பண்ணி, இதுக்குள்ளே தான் சீடு இருக்குது அப்படின்னு சொல்ல, பார்த்து அதுக்குள்ளே தான் அந்த பழமையான சீடுமே இருக்குது. ஸோ அங்கே இருக்க ஜிங் ஜிங்கோட அப்பாவும் தோற்று போயிட்டாரா, அதனால் அவர், சரி நான் சமப்பண்ணு உனக்கு எப்படிப்பா தெரியும் அப்படின்னு ஹீரோவை பற்றி கேட்குறாரு. ஏன்னா ஹீரோ அப்போ மாஸ்க் போட்டிருப்பாரு அதனால தான். உடனே ஹீரோ மாஸ்க்கு கழட்ட அங்கே இருக்கவர், ஜியாங்ஷி நீயா, நீன்னு எனக்கு தெரியாதே அப்படின்னு சொல்ல, அவரும் ஓ தெரியாதா, நீங்கள் என்னை மறந்துருப்பீங்க அப்படின்னு ஹீரோ சொல்கிறாரு. அப்போ அவர், நான் எப்படிப்பா உன்னை மறப்பேன், நானும் உன்னோட அப்பாவும் எவ்வளோ பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அது எப்படி மறப்பேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோ திமுறை, ஆமாம் ஆமாம் என்னை மறக்க முடியாது தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இவங்க கூடவும் ஹீரோவுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதனால தான் இவர் இப்படி பேசுகிறாரு.
தென் இவங்க எல்லோரும் ஒன்றா போய் என்ன செய்கிறாங்கன்னா அந்த ஜிங்ஜிங்கோட அப்பாவோட ஹோட்டலில் சாப்பிட்றாங்க. ஜிங்ஜிங் கொடுத்த அதே டிஷ்ஷை தான் சாப்பிட்றாங்க. பட் இது வந்து இன்னுமே டேஸ்ட்டாக இருக்குது, நம்ம ஹீரோயின் கூட சாப்பிட்டுட்டு இது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அப்போது வீட்டுக்கு போகும்போது ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த ஜிங்ஜிங்கோட அப்பாவுக்கும் ஜிங்ஜிங்க்கும் நடுவுலேயே ஏற்கனவே ஒரு காம்படிஷன் நடந்தது. நீயே சொல்கிற, ஜிங்ஜிங் சமைக்கிறது விட அவளோட அப்பா சமைக்கிறது நல்லா இருக்குன்னு. பட் இருந்துமே அந்த போட்டியில் ஜிங்ஜிங்கோட அப்பா தான் தோற்று போனார். ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் அடுத்ததான் நான் அவங்கள தான் டார்கெட் வைக்கிறேன்னு. ஸோ அவர் என்கிட்ட தோற்று போயிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஹோட்டலை அவரோட பொண்ணுக்கிட்ட கொடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாரு. ஸோ இவங்களோட பிளான் என்னென்னா, நான் அவங்க கூட போட்டி போடும் போது தோற்று போகிறது இவராக இருக்கக்கூடாது, அவங்க பொண்ணாக இருக்கணுன்றது தான் இந்த பிளான். ஸோ இதை யார்கிட்டையும் நான் சொல்லலை, உன்ட்ட மட்டும்தான் சொல்கிறேன், சீக்ரெட்டாக மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்ல இவளும் ஓகேன்னு சொல்லிடுறா. தென் இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோவை அந்த ஜிங்ஜிங்கிற பொண்ணும் இன்னொருத்தர், அவர் வந்து செஃப்ல ஒரு டைரக்டர் போல, அவருமே வந்து மீட் பண்ணுறாரு. அந்த ஜிங்ஜிங்கிற பொண்ணு எல்லார்கிட்டையும் நல்லா சிரித்து பேசுகிற மாதிரி பேசுகிறா, பட் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் வில்லத்தனமும் இருக்குது. அண்ட் இவங்க எல்லோரும் இப்போ ஒன்றா உட்காந்து பேசும் போது அந்த டைரக்டர் இருக்காருல்ல, அவர் ரெண்டு பேர்கிட்டையும் நல்லா பேசுகிறாரு. ஏம்மா ஜிங்ஜிங், நீ தான் நல்லா சமைப்பியே, நாங்கள் எல்லோரும் ஒன்றா வந்திருக்கோம் உன்னை பார்க்குறதுக்கு, எங்களுக்காக எதுவும் சமைக்க மாட்டியாமா அப்படின்னு கேட்க, அவங்களும் சமைச்சிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ரால் இருக்குல்லையா அதை வச்சு ஸ்பெஷலாக ஏதோ ஒரு டிஷ் செய்கிறாங்க, சூப்பராக வந்திருக்கு. அண்ட் அதை கொடுக்கும் போது அங்கே இருக்கவரும் சாப்பிட்டுட்டு செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த டைமில் ஹீரோ அப்படியே பின்பக்கமாக வந்தா அந்த ஜிங்ஜிங் பொண்ணு இருக்கால, அவளோட அசிஸ்டன்ட் கிட்ட, சரி அவர் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த கிரேப்ஸ் அவர்கிட்ட கொடுத்துரு, இது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, டக்குன்னு ஹீரோ, இங்கே பாருங்கள், அசைவத்தையும் கிரேப்ஸையும் ஒன்றா சாப்பிடக்கூடாது, அது வயிற்றுக்கு நல்லது கிடையாது, அலர்ஜியாக கூட ஆகலாம் அப்படின்னு சொல்ல, அவங்க உடனே, அதெல்லாம் யார் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, டேஸ்ட்டு தான் முக்கியம், சரி நான் இப்படி செய்ய போகிறேன்றதுக்காக நீ என்ன போய் கம்ப்ளைண்ட் பண்ண போறியா என்ன அப்படின்னு கேட்க, இவர் சிரிச்சுட்டே, நான் ஸ்ட்ரைட்டாக விஷயத்துக்கே வரேன், உனக்கும் எனக்கும் காம்படிஷன் நடக்க போகிற விஷயம் உனக்கு தெரியும் தானே? ஆமாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அவ சொல்கிறா. அப்போ அவர், ஆ நீ என்ன நினச்சிட்ருக்க, உன்னோட அப்பாவை உண்மையாகவே உன் திறமை மூலியமாக நீ தோக்கடிச்சிட்டு தான் நினைக்கிறியா? அதுதான் இல்லை, உங்கள் அப்பாவுக்கு தெரியும் என் கூட போட்டி போட்டால் அவர் தோற்று போயிடுவாருன்னு, அதனால தான் அந்த ஹோட்டலை உன் தலையில் கட்டிட்டு போயிட்டார். இப்போ தோற்று போனாலும் அது நீ தோற்ற மாதிரி தானே இருக்கும், அவருக்கு இருக்காதுல்ல, அதனால தான் இப்போ ஒன்று அவர் நல்லா சிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்ல, இவ உடனே, இல்லை அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை, என் அப்பா கண்டிப்பாக அப்படிலாம் செய்யவே மாட்டாருன்னு சொல்கிறா. அப்போ இவர், நம்பிக்கை இல்லைனா நீ ஏன் உன் அப்பா வீட்டுக்கு போய் அவர் செய்கிறத சாப்பிட்டுப்பார், அப்புறமா தெரியும் உனக்கு உண்மை அப்படின்னு அங்கேருந்து போக, இவங்க உடனே வேகமாக போகிறாங்க அவங்க அப்பாவை பார்க்க. அப்பா அவங்க அப்பாவும் சமைச்சிட்ருக்காரு, வேகமாக போய் அவர் சமைச்சதை சாப்பிட்டு பார்க்குறாங்க, ரொம்பவே நல்லா இருக்குது. உடனே இவங்க, அப்படின்னா ஜியாங்ஷி சொன்னது எல்லாமே உண்மைதான், நீங்கள் தோற்று போகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஹோட்டலை இப்போ என் தலையில் கட்டியிருக்கீங்க, எல்லாமே நீங்கள் வேணுடன் தானே பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்ல, அவர் உடனே, இல்லைம்மா இல்லைம்மா அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைம்மா, இங்கே பாருமா எனக்கு வயசாகிடுச்சுமா, நான் சமைக்கிறது ஒரு டைம் நல்லா இருக்கும் நல்லா இல்லாமல் போவோம், அதனால தான்மா நான் தோற்று போயிட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்பயுமே அவ, அப்பா நடிக்காதீங்க, உங்களுக்கும் ஜியாங்ஷியோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்கிறா. ஆக்சுவலி என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கும் போது இந்த ஜிங்ஜிங்கோட அப்பாவும் அவரோட அப்பாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். பட் ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஜிங்ஜிங்கோட அப்பா இருக்காருல்ல அவர் ஹீரோவோட அப்பா மேலே ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்து துரத்தி விட்டுட்டு ஃபுல்லாக ஹோட்டலை இவரே எடுத்து நடத்த ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அந்த பிரச்சனை தான் இப்போது இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. இப்போ வந்து ஜிங்ஜிங்கு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டால, அதனால் அவள் உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணி, உனக்கு என்ன என் கூட காம்படிஷனுக்கு தானே வரணும் வா அப்படின்னு சொல்லி ஓகே கொடுத்துட்றா. அண்ட் இந்த விஷயம் நம்ம ஹீரோயினுக்கு தெரியாது இல்லையா, அவங்க பாட்டுக்கு வழக்கம் போல் ஹோட்டலுக்கு வராங்க, வந்து பார்த்தா எல்லாம் மூடி கிடக்கு, என்னடா இது அப்படின்னு முழிக்கும் போது ஹோட்டலுக்குள்ளே உட்காந்துருக்கான் ஒருத்தன். அவன் உடனே, இங்கே பாருமா நான் ஜியாங்ஷியோட சீனியர் தான், உள்ளவா அப்படின்னு ஹீரோயினை கூப்பிட்டு, நீ என்னம்மா இந்த நேரத்தில் ஹோட்டலுக்கு வந்திருக்க, உனக்கு விஷயமே தெரியாதா ஜியாங்ஷிக்கும் ஜிங்ஜிங்க்கும் காம்படிஷன் நடக்க போகுது, ஸோ அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு மூணு நாள் லீவு விட்டுருக்கான் ஜியாங்ஷி ஹோட்டலுக்கு, இது தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்ல, இவளும் ஓ அப்படியும் ஒரு விஷயம் இருக்கோ அப்படின்னு கேட்கும் போது, அந்த டைமில் ஹீரோவோட மேனேஜர் வந்து, இந்த ஒயினை பாஸ் கேட்டார் நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு போக, நம்ம ஹீரோயின் ஒயினை பிடுங்கிட்டு, இந்த ஒயினை நானே கொடுத்துட்றேன், ஏன்னா இங்கே ரெண்டு பேர் வீடும் பக்கம் தான், இதை நானே கொடுத்துட்றேன் அப்படின்னு அந்த ஒயினை நைஸாக வாங்கிட்டு வேகமாக ஹீரோவோட வீட்டுக்கு வரா. பட் இதே டைமில் தான் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த சமைக்கிறதுக்கு தேவையான ஃபிஷ்ஷெல்லாம் வாங்கணும்னு போகிறாரு. பட் அந்த டைமில் அந்த ஊரில் இருக்க எல்லாருமே, உங்களுக்கெல்லாம் ஃபிஷ் கொடுக்க முடியாது, ஏன்னா நாங்கள் வழக்கமாக எந்த ஹோட்டல்ஸ்க்கெலாம் ஃபிஷ் கொடுப்போமோ அவங்க எல்லாரையுமே நீங்கள் தோக்கடிக்க பார்க்குறீங்க, அதனால் உங்களுக்கு கொடுக்கவே மாட்டோம், அது மட்டும் இல்லாமல் அந்த ஜிங்ஜிங்லாம் எங்களோட ரெகுலர் கஸ்டமர், அவங்கள ஏமாற்றிட்டுலாம் உங்களுக்கு கொடுக்கவே முடியாதுன்னு யாருமே கொடுக்க மாட்டுறாங்க. ஹீரோவுக்கும் ஒரு மாதிரி இருக்குது. கரெக்டாக இந்த டைம் பார்த்து தான் ஹீரோயின்,
பாஸ் பாஸ் உங்கள் வீட்டு வாசலில் நிற்கிறேன் பாஸ், நீங்கள் எங்கே பாஸ் போனீங்க அப்படின்னு ஃபோன் பண்ணேன். ஹீரோ உடனே, ஐயோ நீ வேறையா, நீ எதை எடுத்துகிட்டு வந்தியோ அதை கொண்டு போய் என் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டு நான் ஒரு வேலையாக வெளியூர் போகிறேன், சரி இந்தா பாஸ்வேர்டு அப்படின்னு வீட்டோட பாஸ்வேர்டுமே கொடுத்துட்றாரு. ஸோ இவங்களும் அந்த வீட்டு பாஸ்வேர்டை போடுறாங்க. பாஸ்வேர்டு வந்து 011333. இதை போட்டுட்டு அவங்க உள்ளே போகும்போது தான் இந்த பாஸ்வேர்டை எங்கேயோ பார்த்துருக்கனே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ காரை ஓட்டிட்டு வரும்போது தான் அவருக்கு டக்குன்னு ஞாபகம் வருது, அந்த வீட்டில் ஹீரோயினோட ஃபோட்டோவை ஒட்டி வச்ச ஞாபகம். உடனே அவர் போச்சுடா அப்படின்னு காரை வேகமாக திருப்பிட்டு வீட்டுக்கு போகிறாரு. அங்கே போனால் ஹீரோயின், உன்னோட உண்மை தெரிஞ்சிடும் தானே நீ இவ்வளோ வேகமாக ஓடி வந்த அப்படின்னு கேட்குறாங்க. இவரும் என்ன உண்மை அப்படின்னு கேட்க அவங்க ஃபோனை காமிச்சு, என் கடையை பற்றின ஆர்டிக்கலை ஃபஸ்ட்டு போஸ்ட்டு போட்டது நீ தானே, அதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், என் கடையை இழுத்து மூடணும் தானே நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்ல, இவனும் சோபா இவ்வளோதானா அப்படின்னு, இங்கே பாருமா அந்த போஸ்ட்டு நான் உன் கடையோட ப்ரொமோஷனுக்காக தான் போட்டிருந்தேன், நீ நல்லா சமைச்சிருந்தேன்னா கண்டிப்பாக அது உனக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருந்திருக்கும், இப்படி யூஸ்லெஸ்லாம் இருந்திருக்காது சரியா, அதனால் தேவையில்லாமல் கோவப்படாத அப்படின்னு சொல்ல, அவ உடனே எனக்கு அதை விட இன்னொரு விஷயம் நல்லாவே தெரியும், இப்போ வரைக்கும் நீ என்ன உன் கூடவே வச்சிருக்கிறது என்னோட இந்த ஸ்மெல் பண்ணுற சென்ஸை யூஸ் பண்ணி நீ நிறைய ப்ராஃபிட் எடுக்கலாம் தானே, நீ என்னை யூஸ் பண்ணிக்கிறல அப்போ அதுக்காக எனக்கு ஏதாவது ரிவார்டு கொடு அப்படின்னு கேட்க, இவன் என்னன்னு கேட்குறான். பட் சீன் அப்படியே கட் பண்ணால் நெக்ஸ்ட் டே நடக்கிறத காட்டுறாங்க. நெக்ஸ்ட் டே ஜியாங்ஷிக்கும் அந்த ஜிங்ஷிங்க்கும் காம்படிஷன். அந்த காம்படிஷனில் ரெண்டு பேருமே குக் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் அப்போ தான் ஹீரோயின் என்ன ரிவார்டு கேட்டாங்க அப்படிங்கிறதையே காட்டுறாங்க. ஹீரோயின் கேட்டிருப்பாங்க, நாளைக்கு நடக்க போகிற காம்படிஷனுக்கு நான் தான் உனக்கு அசிஸ்டண்ட்டாக இருப்பேன், அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஹோட்டலில் நான் மற்ற மீல்ஸ் எல்லாத்தையுமே சமைக்கிறதுக்கு நீ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கு ஹீரோ ஓகேவுமே சொல்லியிருப்பாரு. அதனால ஹீரோயினும் இப்போ வேக வேகமாக சமைச்சிட்டே இருக்க இன்னொரு பக்கத்தில் இந்த ஜிங்ஜிங்கும் சமைக்க ஆரம்பிக்கிறா. ரெண்டு பேரும் ஃபைனலாக சமைச்சு முடிச்சிடுறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களும் ரெண்டு பேரோடதையுமே சாப்பிட்டு பார்த்துட்டு ரெண்டுமே நல்லா தான் இருக்குது, ஆனால் ஜிங்ஜிங்கோடது இன்னுமே நல்லா இருக்குது அப்படின்னு ஒருத்தர் ஜிங்ஜிங்க்கு ஓட் பண்ணுறாரு. இன்னொருத்தர் ஜியான்ஷியோடது தான் நல்லா இருக்குன்னு ஜியான்ஷிக்கு ஓட் பண்ணுறாரு. கடைசியாக ஒருத்தர், ரெண்டு பேரோடதுமே நல்லா தான் இருக்குது ஆனால் நான் யாருக்கு ஓட் பண்ணுறது அப்படின்னு அப்படியே ஜிங்ஜிங்க்கு ஓட் பண்ணலான்னு போகிறாரு. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. இதோட நெக்ஸ்ட் பார்ட் இன்னும் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஸ்டே டியூன்ட், பை பை.